எடுக்காத பணத்திற்கு எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து வங்கி மேலாளரிடம் முறையிட்டபோது உரிய விளக்கம் அளிக்காமல் அலைக்கழித்ததால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு நிலவியது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன். இவர் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வடவள்ளியில் கனரா வங்கி ஏடிஎம்மில் 2500 ரூபாய் பணம் எடுக்க சென்றுள்ளார். ஆனால் பணம் வராத போதிலும் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு விட்டதாக அவருக்கு SMS வந்துள்ளது. இதனால் குழப்பமடைந்த ராதாகிருஷ்ணன் அவர் வங்கிக் கணக்கு வைத்துள்ள இந்தியன் வங்கிக்கு சென்று மேலாளரிடம் முறையிட்டுள்ளார். அங்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் தலைமை வங்கிக்கு சென்று முறையிட்டுள்ளார். ஆனால் அங்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது சைபர் கிரைமில் முறையிட சென்றபோது வடவள்ளி காவல் நிலையத்திற்கு செல்ல கூறியதாகவும் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி இன்று ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சமரசப்படுத்தி அமர வைத்தனர். பின்னர் அவரிடம் விசாரித்ததில் வங்கி அதிகாரிகள் தன்னை அலைக்கழித்து அவமானப்படுத்தியதாலும் பணம் பறிபோனதாலும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் தனக்கு ஏதாவது நடந்தால் கனரா வங்கி மற்றும் இந்தியன் வங்கி மேலாளர்கள் தான் காரணம் என புகார் மனு எழுதிக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தபோது தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தார். பின்னர் தற்கொலைக்கு முயன்ற ஆட்டோ ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனை சமரசப்படுத்திய போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர்.